தேர் இன் கிரைஸ்ட் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் சில வாக்குத்தத்தமான வசனங்களை கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். சங்கீதம் 111:5 சொல்கிறது, தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார் என்று வேதம் சொல்கிறது. அவர் ஒரு நாளும் உங்களோடு செய்த உடன்படிக்கையை மறப்பதில்லை. சங்கீதம் 132:15, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். சங்கீதம் 147:14, அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. நல்ல தரமான ஆகாரத்தினால் கர்த்தர் உங்களை போஷிப்பார். ஒரு நாளும் வறுமையாய் ஏழ்மையாய் அப்பத்துக்கு நீங்கள் அலைந்து திரிகிறவர்களாய் இராதபடிக்கு கர்த்தர் அழைத்த தேவன் உங்களை சமாதானமாய் திருப்தியாய் வழி நடத்துவார் என்பதில் மாற்றமில்லை. நீதிமொழிகள் 13:25, நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 65:13 பார்க்கிறோம், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள், இதோ என் ஊழியக்காரர் குடியிருப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள், இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். அவருடைய பிள்ளைகள் பசிப்பதற்கும் குடிப்பதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் தேவன் அருள் செய்கிறார். நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு குறிப்பாய் ஆகாரத்தினால் நம் பசியோடு கூட இருக்காதபடிக்கு நம் தேவைகளை கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். யோவேல் 2:26 பார்க்கிறோம், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பசியினால் நாங்கள் வாடிக்கொண்டிருக்கிறோம், இயேசுவை நம்பி வந்தோம், எங்கள் வாழ்க்கையில் பசியில் நாங்கள் வாடுகிறோம் என்று சொல்ல முடியாதபடிக்கு, என்று மற்றவர்கள் ஏளனம் செய்ய முடியாதபடிக்கு கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். சம்பூர்ணமாய் நீங்கள் சாப்பிட்டு இருக்க, நீங்கள் சமாதானமாய் இருக்க, ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மத்தேயு 6:25 பார்க்கிறோம், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? கவலையை விட்டுருங்க, உங்க கவலைகள் மாறக்கூடிய அளவுக்கு கவலைகள் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். மத்தேயு 6:26 பார்க்கிறோம், ஆகாயத்து பச்சைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிள்ளை போட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். மத்தேயு 6:30 பார்க்கிறோம், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடிப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களாய்ப்போடு கூட தெய்வ சமூகத்தில் இருக்காதீங்க, கவலையோடு கூட தெய்வ சமூகத்தில் இருக்காதீங்க. ஆண்டவர் எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா என்று கவலையோடு கூட அபிவிசுவாசத்தோடு கூட தெய்வ சமூகத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால் கவலையை விட்டுருங்க, சந்தோஷமாயிருங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்கள் திருப்தியாய் சம்பூர்ணமாய்
வாழ்ந்திருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அநேகருக்கு ஆகாரங்களை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆகாரத்துக்காக நீங்கள் அலைந்து திரிவது இல்லை, அதுக்காக நீங்கள் கவலைப்பட்டு உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சமாதானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். நீங்கள் திருப்தியாய் சம்பூர்ணமாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். God bless you.